என்னங்க இது பார்த்தா சாதாரண செம்பருத்தி பூ அப்படின்னு நினைக்கிறீங்க? இந்த செம்பருத்தி பூவில் அவ்வளோ மருத்துவ குணங்கள் இருக்குங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் அபிதா லக்ஷ்மண். சமையல்லேருந்து அபிதா லக்ஷ்மண். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செம்பருத்தி பூனுடைய பயன்கள், அதனுடைய நன்மைகள், மருத்துவ குணங்கள் பற்றி தான் நம்ம வந்து இந்த வீடியோவில் வந்து நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குங்க செம்பருத்தி பூவில். அது பார்த்திங்கன்னா கண்டிப்பாக நம்ம உடல் சூட்டை தணிக்கக்கூடியதாக இருக்குது செம்பருத்தி பூ. அப்புறம் நம்ம தலையில் பொடுகுலாம் இருக்குது இல்லைங்களா, பொடுகு, பேன் தொல்லை, இதெல்லாம் வந்து தீர்வளிக்கக்கூடியதாக இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம தலைமுடி உதிராமல் இருக்கிறதுக்கு இந்த செம்பருத்தியை வந்து நம்ம என்ன பண்ணுவோம், சீக்கா கூடையோ இல்லை வந்து வெறுமனை நிறைய செம்பருத்தி எடுத்து அரைச்சி நம்ம தலையில் தேய்ச்சோன்னு வச்சுக்கோங்க, நம்மளுக்கு முடி வந்து உதிர்தல் இல்லாமல் நல்லா நீண்ட முடி வளர்கிறதுக்கு பயனுள்ளதாக இருக்குது. அப்புறம் பார்த்திங்கன்னா வெறும் வயிற்றில் டெய்லி ஒரு 2 செம்பருத்தி இல்லை 5 செம்பருத்தி எடுத்து அந்த நடுவில் இருக்க காம்பை கிள்ளிட்டு நம்ம அந்த 5 இதழ்களை சாப்பிட்டோன்னு வச்சுக்கோங்க, நம்மளுக்கு முகம் வந்து பொலிவு பெறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வயிற்றில் இருக்கக்கூடிய செரிமான உறுப்புகள்லாம் சீராகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது ரத்த சோகையை சாப்பிட்டிங்கன்னா ரத்த சோகை கூட உங்களுக்கு வராமல் தடுக்கிறதுக்கு உதவுது. அது மட்டும் இல்லாமல் இதய பிரச்சனை இருக்கிறவங்க பார்த்திங்கன்னா இது ஒரு நல்ல தீர்வளிக்கக்கூடியதாக இருக்குது இந்த செம்பருத்தி இதழ்களை டெய்லி உட்கொள்ளும் பொழுது. இந்த பூவில் பார்த்திங்கன்னா நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குங்க. நம்ம வீட்டில் சாதாரணமாக இருக்கக்கூடிய இந்த பூவை நம்ம நிறைய உதாசீனப்படுத்துகிறோம். அப்புறம் உடல் சோர்வு நீங்கிறதுக்கும், இரத்தத்தில் உள்ள கொழுப்புகள் குறையிறதுக்கும், இதயம் படபடன்னு இருக்கும் இல்லைங்களா சில பேருக்கு, அந்த மாதிரி இதய படபடப்பு இருக்கிறவங்க இந்த செம்பருத்தி இலையை டெய்லி வந்து நீங்கள் காய்ச்சின தண்ணியில் ரொம்ப ஒரு டம்ளர் காய்ச்சி அதில் இந்த செம்பருத்தி இதழ்களை போட்டு அதில் வரக்கூடிய அந்த டிகேஷன் இருக்கு இல்லைங்களா டீ மாதிரி, அதை நீங்கள் குடிச்சு வந்தீங்கன்னா கூட உங்களுக்கு வந்து நல்ல தீர்வு கிடைக்கும் உங்களுக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வெப்பத்தினால் இருக்கக்கூடிய வாய்ப்புண், வயிற்றுப்புண், இதெல்லாம் கூட உங்களுக்கு போக்கக்கூடியதாக இருக்கும். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர்.